தரங்கம்பாடியில் இருந்து நடுக்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படை தாக்கியதில் படுகாயமடைந்தனர். கோடியக்கரையின் தென்கிழக்கு கடலில் மீனவர்களின் தூண்டிலை பறித்த இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதிலிருந்து தப்பி வந்த 6 மீனவர்கள் பொறியாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தூண்டில் ஃபைபர் படகின் என்ஜின் GPS கருவியை இலங்கை கடற்படை பறித்துச் சென்று விட்டதாகவும் தாக்குதலுக்கு ஆளான மீனவர்கள் புகார் அளித்தனர். மணிக்கு இப்போ வந்து விடியாக 4 மணிக்கு பிடிச்சவங்க பொழுது 7 மணி வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அடித்து எங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு, எங்களால் அடி தாங்க முடியல, எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். அப்புறம் அவங்க இன்னும் ரெண்டு பேர் இறங்கி வந்து நேவிலேருந்து இறங்கி வந்து இன்ஜினை கழட்டி தூக்கிக்கிட்டாங்க. போட்டில் ஒரு ஜாமான் கூட, எல்லா ஜாமானும் அழுகிட்டாங்க. அங்கே இருந்த இடம் வந்துக்கிட்டு 10/18 ஈஸ்ட்டு வந்துக்கிட்டு 14/84 இருந்தது. இந்தியா எல்லையில் தான் நாங்கள் மீன் பிடிச்சிருந்தோம். இந்த எல்லையில் இருந்து வந்துட்டு எங்களுக்கு இந்த இவ்வளோ கொடுமை செஞ்சிட்டாங்க.